வணக்கம் சார். வாங்க மிஸ்டர் ராபர்ட். நம்ம கம்பெனி ஆடிட்டர் மிஸ்டர் முத்துக்குமார் அமைதியான மனைவி அழகான குழந்தையோட சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு சமீப காலமா நம்மள ரொம்ப சங்கடப்படுத்துறார். அவனை கொலை செய்யலாம்னு நினைச்சேன். அவனை கொன்னுட்டா அவன் குடும்பம் அனாதையா நடுத்தருவில் நிற்கும். அந்த பாவம் நமக்கு வேண்டாம். அதனால அவன குடும்பத்தோட க்ளோஸ் பண்ணிடு. வழக்கம் போல உன்னோட அக்கவுண்ட்ல பணம் கட்டிட்டேன். இந்த செலான் என்னதான் நாமே கொலை பண்ணாலும் நம்ம கம்பெனிக்காக நாய் மாதிரி உழைச்சிருக்கான். மூணு நாள் துக்கம் அனுஷ்டிக்கணும். நம்ம கன்சனுக்கெல்லாம் மூணு நாள் லீவ் விட்டுடுங்க. எல்லாரும் கருப்பு கொடி கொத்திக்குங்க. ஒரு பெரிய மலர் வளையம் வாங்கிட்டு வா. கடைசியில அவன் குடும்பத்துக்கு போட்டு வரலாம். அது காலங்காத்தால கோர்ட்ல வந்து இப்படி குறட்ட விடுறது வேற யாரு? நம்ம பகல் கனவு பாஸ்கர் தான். அப்படி படுத்துக்கிட்டு என்னதான் கெனா காம்பானோ?
பல்லானது ஓடத்து மேலே జడ్జి గారు వస్తున్నారు జడ్జి గారు వస్తున్నారు జడ్జి గారు వస్తున్నారు நேரில் பார்த்ததாக கூறுகிறீர்களே அப்போது மணி என்ன அது எப்படி அவ்வளவு தெளிவாக கூறுகிறீர்கள் நானும் நம்ம டப்பா கொடுத்து நடராஜும் சைக்கிள் ரிக்ஷால குந்திக்கணும் ரோட்டு மேல வந்து ஒரு வெடிச்சத்தை கட்டுமா தான் கசுபாடா சுட்டிடுச்சு கொலையை பார்த்த பொழுது சாட்சி போதையில் இருந்திருக்கிறார் போதையின் சாட்சியை நாம் கீதையாக எடுத்துக்கொண்டால் பேதையாகி விடுவோம் எங்களுக்கு அடுக்குமொழி வரும் ஓல்டு ஸ்டைல் ஆச்ச விட்டு தொலைச்சிடணும்னு இப்ப பேசுறது இல்லை 32 வருஷம் சர்வீஸ் தான் எனக்கு பீம்சிங் கா பேட்டா ராம்சிங் பீம்சிங் கா பேட்டா ராம்சிங் பீம்சிங் கா பேட்டா ராம்சிங் நம்மள் நிம்பல்கி கொடுத்த கண்ணை காப்பான்னு நிம்பல் பயந்துட்ட நம்மள் வீட்டு மேலேதான் கண்ணை காப்பான் கோர்ட்டு மேலே கேட்க மாட்டான் நிம்பல் தைரியமா கேள்வி கேட்கறான் கொலை நடந்த இடத்திற்கு ஏன் எதற்காக போனீர்கள் அரக்கியா செத்து போன பாட்டி நம்மள் கிட்டே கடன் வாங்கியிருந்தான் நம்மளுக்கு அசல் முக்கியம் இல்லை வட்டிதான் முக்கியம் அவன் வட்டி கூட கொடுக்கறான் குட்ட கண்ணை திருப்பி வாங்க சேர்த்தியாக போனான் மர்டர் நடந்துட்டான் அதை சேர்த்தி பார்த்துட்டான் கொலை நடந்த பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் டபால் துப்பாக்கி சத்தம் கேட்டான் கண்ணை மூடிட்டான் கண்ணை மூடிட்டானா யார் சேட்டியே சேஜி கண்ணை மூடிட்டான் கண்ணை மூடிக்கொண்ட நீங்கள் இவர்தான் கொலைகாரர் என்று எப்படி கூறுகிறீர்கள் நிம்பல் நம்மள் கிட்டே ரொம்ப கேள்வி கேட்கிறான் அப்புறம் சேஜி நிம்பல் கிட்டே கோர்ட் மேலே கண்ணை திருப்பி கேட்பான் நம்மள் இத்துடன் கேள்வியை முடித்துக் கொள்கிறான் எதற்காக ஏன் நீங்கள் அவனை கொலை செய்தீர்கள் பஞ்சாட்சரை எங்கிட்டு 25,000 ரூபாய் பணம் கொடுத்து அவனை கொலை செய்ய சொன்னார் யார் அந்த பஞ்சாட்சரம் என்ன சார் விளையாடுறீங்க நீங்க சார் பயங்கரமான ஆளு அநியாயமா சுட்டு கொண்ட அதை பார்த்ததும் நான் கத்துனேன் என்ன பார்த்ததும் என்ன கொல்றதுக்காக அவன் துரத்திக்கிட்டு வந்தான் ஆண்டவன் புண்ணியத்துல நான் தப்பிச்சுக்கிட்டேன் ஆமா அவனை நேர்ல பார்த்து அடையாளம் காட்ட முடியுமா நிச்சயமா கான்ஸ்டபிள் அம்மா இதுல பழைய குற்றவாளிங்க போட்டோலாம் இருக்கு இதுல அவன் இருந்தா காட்டுங்க சார் இவன் தான் சார் ராபர்ட் நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கும் போது 1981 ஜனவரி 12 பேங்க் ராபரியில் ஒரு கேஷியர் கொலை பண்ணிட்டான் எம்எம்சி கோர்ட்ல 1981 ஜூன் 14 அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க ஆயுள் தண்டனை கைதியா ஜெயில இருக்கிறவன் நேத்து ராத்திரி வெளியே வந்து ஒரு கொலை பண்ணிருக்கான சிரிக்காம எப்படி சார் இருக்க முடியும் திருச்சிக்குமா சார் தேங்க்யூ வெரி மச் அன்னைக்கும் பாடத்தை பத்தி பேசாம இந்த மர்டர் கேஸ பத்தியே பேசிட்டு இருந்த உன்னை வெளியே போட நான் ஏன்னு சொன்னேன் அது ஞாபகம் இருக்காட உனக்கு மை டியர் பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட் ஜெய பாஸ்கர் சார் நீங்களா சார் காட் பிளஸ் யூ மை சன்
ஜெய பாஸ்கர் என்னம்மா எப்படி மார்க்க உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுடா பிராக்டீஸ் ஏதாவது பண்றியா பிராக்டீஸ் பண்ணலாம்னு தான் பாக்குறேன் சார் முடிய மாட்டேங்குது யாராவது ஒருத்த கள்ளச்சாராயம் குடிச்சு அவன் போலீஸ் கண்ணில் பட்டு அவனை கொண்டு வந்து ஜெயிலுக்குள்ள போட்டு எனக்கு முன்னால யாருமே அவனை ஜாமீன்ல எடுக்காம இருந்து நான் போய் ஜாமீன்ல எடுக்கட்டுமான்னு கேட்டு அதுக்கு அவன் ஒத்துக்கிட்டா தான் சார் 25-30 ரூபா கிடைக்கும் டெய்லியா மந்த்லி வெரி புவர் ரெமுனரேஷன் ஜெய பாஸ்கர் நீ ஒண்ணு கவலைப்படாத டு யூ நோ மிஸ்டர் தேசிகாச்சாரி தெரியும் சார் பெரிய வக்கீலாச்சே உனக்குத்தான் அவன் பெரிய வக்கீல் எனக்கு அவன் பச்சா என்ன போட்டு காபி அடிச்சுதான் அவன் பாஸ் பண்ணான் நாளைக்கு ஒண்ணு பண்ணு நேரா காலேஜ் காம்பவுண்ட் இருக்குல்ல அது மேல வந்து உட்கார்ந்துகிட்டு நான் வந்து உன்னை கூட்டி போறேன் நானும் தேசிகாச்சாரியும் எப்போ அங்கதான் உட்காந்துட்டு இருப்போம் இன்ஸ்பெக்டர் உங்க அப்பன் குரோம் பேட்ட துளுக்காட இருக்காட எங்களை வந்து கவு கூட புடிச்சுக்குவோம் எட்டா கொடுத்த விட்டு விட்டுருவோம் நம்ம கம்பெனில வேலை செஞ்ச ஆடிட்டர் முத்துக்குமாரியும் அவர் ஃபேமிலியும் கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க பத்திரிக்கையில படிச்சோன்னு பதறி போயிட்டேன் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இதை நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு செத்து போயிட்டாங்க அடக்கம் பண்ணியாச்சு அவ்வளவுதான் செத்து போனவன் நம்ம கம்பெனில சின்சியரா வேலை செஞ்ச ஆடிட்டர் முத்துக்குமார் சொல்றேன் அத பத்தி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம யார் ஃபீல் பண்ணல நம்ம ஹோல் கன்சர்னுக்கு 3 நாள் லீவ் விட்டுருக்கோம் எல்லாரும் கருப்பு கொடி குத்திருக்கோம் கவனிக்கல ஜெய பாஸ்கர் காலையில இருந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஆமா சார் வெரி குட் கம் ஆன் லெட்ஸ் கோ டாக்ஸி கேளுடா மிஸ்டர் ஜெயபாஸ்கர் ஒரு குடும்பத்துல மூத்த பையனுக்கு தான் சொத்து சேரணும்னு அப்பா உயிர் எழுதி வச்சு விட்டு இறந்து போயிடுறாரு ஆனா அவருக்கு பிறந்ததோ ரெட்டை குழந்தை ரெண்டு பேருமே சொத்து எனக்கு தான் வேணும்னு சொல்றாங்க நீங்க யாருக்காக வாதாடுவீங்க நான் ரெண்டாவது பிறந்த குழந்தைக்கு தான் வாதாடுறேன் சார் ஏன்னா கர்ப்பப்பையில முதல்ல ஒரு கரு உருவாகுது அது முதல் குழந்தை ரெண்டாவது ஒரு கரு லேட்டா உருவாகுது ஆனா பிறக்கும் போது ரெண்டாவது உருவான கரு முதல் குழந்தையாகவும் முதல்ல உருவான கரு ரெண்டாவது குழந்தையாகவும் பிறக்குது மருத்துவ ரீதியா முதல்ல உருவான கரு தான் மூத்த குழந்தைன்னு நிரூபிச்சிருக்காங்க இதே மாதிரி ஒரு கேஸ முகமது அலிஜினா ரெண்டாவது பிறந்த குழந்தைக்காக வாதாடி அவன் தான் மூத்தவன் நிரூபிச்சு சொத்தை வாங்கி தந்திருக்காரு சார் மிஸ்டர் ஜெயபாஸ்கர் சார் நீங்க சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாளைக்கு நல்ல நாள் நாளைக்கு நீங்க வேலைக்கு வரலாம் ஓகே சாரமில்லை கணம் கோர்த்தார் அவர்களே
என் நெஞ்சில் பொய் இல்லை, என் சொல்லில் மெய் இல்லை, என் நெஞ்சில் பொய் இல்லை, என் சொல்லில் மெய் இல்லை, மெய் சொல்லாமல் கொள்ளாமல் தீர்ப்பும் இல்லை, பட்ட படிப்பு தேவையில்லை கணம் கோர்த்தார் அவர்களே, சட்ட படிப்பில் சாரமில்லை கணம் கோர்த்தார் அவர்களே. சட்டம் படைக்கிறான் தடுக்க வழியில்லையோ, நீதிபதி சொல்வதை சட்டசபை கேட்பதா, சட்டசபை சொல்வதை நீதிபதி கேட்பதா, உள்ளபடி நாட்டில் இந்த நீதிமன்றம் நீதியை காக்குமே, பட்ட படிப்பு தேவையில்லை கணம் போட்டார் அவர்களே, சட்ட படிப்பில் சாரமில்லை கணம் கோர்த்தார் அவர்களே. பாஸ்கர் தயங்கி நின்றுட்ட, தைரியமா உள்ளவா. சொல்றேன் ஒன்னாம் தேதி
என்ன டிபன் கேரியர மறந்துட்டேடே as usual புளியோதரையும் தயிர் சாதமும் வச்சிருக்கேன் சாப்பிடுங்க இவாளுக்கெல்லாம் போறேன் டீம் போறோம் அதனால வைட்டமின் சி இருக்கு தள்ளுங்க வாங்க சார் நான் வா தள்ளு வா குந்தினா வாங்க எங்காத்த வண்டி கவாஸ்கர் மாதிரி முதல்ல தான் ஸ்டார்டிங் ட்ரபிள் தள்ளினா செஞ்சுரி தான் இந்தாங்க டவர மறந்துட்டேடே ராமையர் அவன் கேஸ் கட்டியே மறந்து சீக்கிரமா போய் தள்ளுங்க குடிச்சிட்டு லா பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசுல நல்லா ஒரு தடவை தியானம் பண்ணிட்டு டேபிள் எல்லாம் இறஞ்சி எடுக்க பாரு சத்த கிளீன் பண்ணிடு என்ன தண்ணி குடிக்கலையா குடிக்கிறேன் சமைக்க தெரியுமோ தெரியாது நான் கத்துக்கிறேன் வெரி சிம்பிள் ஐயா என்ன புதுசா கோர்ட்டுக்கு வந்த வக்கீல் அடமா மச்ச மச்சன் முடிச்சுண்டு ப்ரொசீட் ஐயா கிட்ட வேலைக்கு சேர்ந்த உடனே கேஸ் கட்ட கையில கொடுத்து அப்படி கோர்ட்டு கூட்டிக்கிட்டு போவான்னு ஒரு கற்பனையோட இருந்தேன் முட்டை கோச வெட்ட சொல்றீங்களே வந்த அன்னைக்கே கோர்ட்டுக்கு போனோங்கிற ஆசை வந்துட்ட இப்போ நீ லா காலேஜ்ல ஜாயின் பண்ற சேர்ந்த நீ கேவா டிகிரி தூக்கி கையில குடுத்துருவா இல்லையே ரெண்டு வருஷம் கழிச்சு தானே வாங்கிக்கிற அதே மாதிரி இந்த அத்திலேயே இரு சாரண்டவர கட்சிக்காரால எல்லாம் நல்லா பாத்துக்கோ சார் அவளோட ப்ராப்ளத்தை எல்லாம் எப்படி சால்வ் பண்றாருன்னு பார்த்து புரிஞ்சுக்கோ அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோ சிம்ஹா மாதிரி நிக்கலாம் கேஸ் நடத்த 5-6 வருஷம் ஆகும் போல இருக்கு ஏறத்தாழ ஆகும் ஐயோ அதுக்குள்ள நான் மனப்பாடம் பண்ணி வச்ச இபி கோல இடியாப்ப மாதிரி கரைஞ்சிருமேமா ஏமா சிரிச்சீங்களா ஆமா நல்லா இருக்கு சின்ன வயசுல இன்னும் நல்லா இருப்பேனாக்கும் ஹலோ சார் இவர்தான் எங்க அண்ணா சந்துரு அண்ணா இவர்தான் அட்வொகேட் தேசிகாச்சாரி பெரிய லாயர் உங்க பிரதருக்கு கண்ணு தெரியாதா எனக்கு கண்ணு தான் தெரியாது ஆனா கணக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும் திரும்பி வருவோங்கிற மலேசியால இருந்து திரும்பி வந்த நானும் எங்க அண்ணனும் எங்க சொத்தை திருப்பி கேட்கறதுக்காக படேசா வீட்டுக்கு போனோம் மனுஷங்க பேச முடியாது இந்த விஷயத்துல நீங்க என்கிட்ட என்ன உதவி எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியல சார் இந்த கேஸ் நீங்க தான் எடுத்து நடத்தணும் உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்தை நீங்க தான் எப்படியாவது வாங்கி கொடுக்கணும் வடை சாப்பிடுற எல்லா கம்பெனிக்கும் நான் தான் லீகல் அட்வைசர் நான் வேலை பார்க்கற முதலாளி எதிர்த்து என்னால எப்படி கேஸ் நடத்த முடியும் ஊர்ல எவ்வளவோ வக்கீல் இருந்தாலும் வடை சாப்பிட்டு நீங்க தான் லீகல் அட்வைசரா இருக்கீங்க அதனாலதான் உங்களை செலக்ட் பண்ணோம் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை எல்லாம் உங்களால தான் வாங்கி கொடுக்க முடியும் ப்ளீஸ் I am very sorry.
கேஸ் நான் ஒத்துக்கறேன். அந்த கேபரே டான்சர் நிரோஷா யார் மேலயோ போட போற கேஸ் நீங்க எடுத்து நடத்த போறதா கேள்விப்பட்டேன். யார் மேலயோன்னு ஏன் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? அவ உங்க மேல போட போற கேஸ் இந்த தேசிகாச்சாரி எடுத்து நடத்த போறான். இட்ஸ் ரியலி குட் ஜோக் மிஸ்டர் தேசிகாச்சாரி. நீங்க ஏன் கம்பெனிக்கு லீகல் அட்வைசரா இருந்துட்டு எனக்கு எதிராவே கேஸ் நடத்த போறீங்களா? முடி கூட விழுந்து போச்சு. உனக்கு இன்னும் மூணு வேலை செய்யல பாத்தியா? நீ நினைக்கிறது தப்பு. லீகல் அட்வைசர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு நாளையில இருந்து இண்டிவிஜுவலா தொழில் நடத்த போறேன். மிஸ்டர் தேசிகாச்சாரி, எனக்கு சின்சியரா இருக்கிற வரைக்கும் நான் சிநேகிதமா இருப்பேன். என்ன பகைச்சுக்கிட்ட? என்ன பாம்பா மாறிடுவியா? அப்போ என்ன பகைச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? பயமுறுத்துறியா? ஏய், நான் பரம்பரை வக்கீல். நான் பிறந்ததே வக்கீல் கவுன் மேல. நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது எங்க அம்மா எனக்கு நிலாச்சோறு ஊட்டுவா. அப்போ கைவீசம்மா கைவீசம்மான்னு பாட்டு பாட மாட்டா. இந்தியன் பினல் கோட் சட்டத்தையே கரைச்சு குடிச்சு பாட்டா பாடினவடா. நீ என்ன பயமுறுத்துறியா? அப்போ இவ்வளவு பெரிய கன்சர்ன்ல லீகல் அட்வைசர்ங்கிற சோசியல் ஸ்டேட்டஸ் நீ இழக்க போறிய? புடலங்கா ஸ்டேட்டஸ்? டேய், நான் சைதாப்பேட்ட கோர்ட்ல சாராய கேஸ் ஜாமீன் எடுக்கும் போதா நீ என்ன லீகல் அட்வைசரா வச்சுக்கிட்ட? கிடையாது. நான் கஷ்டப்பட்டு முன்னேறி ஹைகோர்ட்டுக்கு தேசிகாச்சாரி வர்றாருன்னு சொன்னவண்ண எதிர்கட்சி வக்கீலுக்கெல்லாம் வயிற்றுல போச்சு பாரு. அப்பத்தாண்டா என்ன லீகல் அட்வைசரா நீ வச்சுக்கிட்ட? நீ எப்பவுமே ஜெயிக்கிற கட்சிக்கு ஓடுறவன்டா. நான் எப்பவுமே மூளை உள்ளவன் கட்சியில இருக்கிறவன்டா. முடிவா நீ என்ன சொல்ற? உனக்கு மூளை இல்லைன்னு சொல்ற. இந்த மாதிரி நேரத்துலதான் நாம ரொம்ப நிதானமா இருக்கணும். இல்ல அவன் மூளை இல்லைன்னு சொன்னது ப்ரூவ் ஆயிடும். நிலைமை இப்படியே போயிட்டு இருந்தா ஈபிக்கோ மறந்து போயிடும். இட்லி இடியாப்பம் தயிர் வடை இந்த லெவல்ல வந்து நிக்கும். பாஸ்கி, கண்ணாடி போட்டு இருக்கியா? நீ பாட்டுக்கு சிக்கன் மட்டன் எதையாவது நினைச்சுன்னு ரெண்டும் கட்டானா அரைச்சுப்படாத. நன்னா பார்த்து வெழும்னு அற. எல்லாரும் உங்களை என்னன்னு கூப்பிடுறாங்க? எல்லாரும் வக்கீல் அத்து மாமின்னு கூப்பிடுவா. மாமா மட்டும் பங்கின்னு கூப்பிடுவார். வாடகை கேட்க போனேன்னு வச்சுக்கோ. பத்ரகாளியும் பா, கஞ்சப்படாரியும் பா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எதுக்குடா கொண்ட கேக்குற? இல்ல, அப்படி எல்லாம் கூப்பிடுறாங்களே, யாராவது உங்களை அம்மான்னு கூப்பிட்டுருக்காங்களா? நான் மூச்சுக்கு 300 தடவை உங்களை அம்மா அம்மான்னு கூப்பிடுறேன்ல. நீங்க மறந்தும் கூட என்ன மகனேன்னு கூப்பிடுறது இல்லையா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து யாருமே இந்த அநாதை எப்படி கூப்பிட்டதில்லம்மா. நாளி யாரு அடுப்புல என்ன கொதிச்சுட்டே இருக்கு? என்னமா இன்னைக்கு விசேஷா? உடப்பாயாசம் எல்லாம் மணக்குது. எங்க ஏரியால எல்லாம் ஒண்ணுமே இல்லையே. இன்னைக்கு சுமங்கலி பிரார்த்தனை. அப்படின்னா? அப்படின்னா ஆத்துக்காரோட ஆயுசுக்கு ஒரு குறவும் வரப்படாது. கழுத்துல இருக்கிற தாலி நிலைச்சு நிக்கணும். அதுக்காக ஆத்துக்கு 4 சுமங்கலிகளை வரவழைப்போம். அவளுக்கு புடவையெல்லாம் தானம் பண்ணுவோம். விளக்கு பூஜை எல்லாம் விசேஷமா. பாஸ்கி எங்க போயிட்ட? விளக்கு பூஜை எல்லாம் விசேஷமா பண்ணிவிட்டு கோயிலுக்கு போவோம். ஆனா நான் கோயிலுக்கு போறதில்ல. அதெல்லாம் தொடப்படாது. நேவேத்தியத்துக்கு அப்புறம் தர வச்சிரு. என்னோட பூஜை என்ன தெரியுமா? யாராவது ஒரு அநாத பிச்சைக்காரனை கூப்பிட்டு அவனுக்கு வட பாயசத்தோட திருப்தியா சாப்பாடு போடுவேன். வயிறார சாப்பிட்டு மனசார அம்மா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு வாழ்த்தினான்னு வச்சுக்கோ. அதுக்கு மேல என்னத்துக்கடா கோயிலுக்கு எல்லாம் போனோம்? பகவானே, எங்க யாருமே எனக்கு பிச்சை வாங்க வராம இருந்துருவாளோ நினைச்சேன். வந்துட்டா. அப்பா அம்மா இல்லாத ஆனா அதை வயிறார சாப்பிட்டு வாழ்த்தணும்னு சொன்னீங்களேம்மா. ஏம்மா, என்னை விட எந்த அனாத மனசார நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு வாழ்த்துவான். மூச்சுக்கு 300 தடவை அம்மா அம்மான்னு என்ன கூப்பிட்டு இப்ப அனாதான் ஒரு வார்த்தையை சொல்லி எல்லாத்தையுமே பொய்யாக்கிட்டேடா. தாங்கெல்லாம் இருக்கும் போது எப்படி அனாதை ஆக முடியும் பாஸ்கி? இந்த பாரு, நீ உண்மையிலே உன்னை பிச்சைக்கார நினைச்சிட்டு இருந்தா இப்படி வெளியில போடு. இல்ல என்ன அம்மா நினைச்சிட்டா என் பிள்ளைங்கிற உரிமையோட ஆத்துக்குள்ள வாடா. என்னம்மா பக்கத்து விட்டு படலையே? மாமாவை இன்னைக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா பாக்குறிய அங்கிள். இன்னைக்கு தேதி என்ன? 1 தேதி. இல்ல, போய் சொல்றீங்க. ஏம்மா, நீங்க குடிக்காம வந்திருக்கீங்க. அக்கா அக்கா, அங்கிள் குடிக்காம வந்திருக்காரு. இன்னைக்கு 1 தேதியாச்சே அண்ணே, நீங்க குடிக்காம வந்திருக்கீங்களா? உண்மைதானா? அதையம்மா கேக்குற. இன்னைக்கு சாயங்காலம் 5 ரெவன்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்த போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு குடிச்சிடலாமா திருந்திடலாமான்னு குழப்பத்துல நின்னுகிட்டு இருந்தேன்.
எவ்வளவு உள்ள புகுந்து மங்களம் அடித்தம்மா, பிக் பாக்கெட் அடிச்சிட்டானுங்கம்மா. அப்ப எவனோ ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சதுனாலதான் குடிக்காம வந்திருக்கீங்க. ஆக மொத்தம் மாச சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு வரது இல்லன்னு ஒரு முடிவோட இருக்கீங்க இல்ல? வாயா திருட்டு மொழி, ஒன்னாம் தேதி யாரா ஓசியில தண்ணி வாங்கி கொடுக்கற பார்ட்டி மிஸ் ஆயிடுச்சேன்னு வீடு தேடி வந்துட்டியா? ஒன்னெல்லாம் ஜெயபாஸ்கர் மை பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், எவனோ ஒருத்த என் பணத்தை பிக் பாக்கெட் அடிச்சுட்டான்டா, அவன் உருப்பிடுவானா? நாசமா போயிடுவான், மங்களம் பாடிட்டானுங்களே. பாடுனது நான் தான் சார், ஐ ஆம் த சிங்கர். என்ன சொல்ற? என்ன சார் சாவகாசம் உங்க பாக்கெட்டுல கை விடுற? நீங்க இந்த பஃபலோ மேல் ரெயின் பெஞ்ச மாதிரி அப்படியே இருக்கு. யூடியூப் ரூட்டர்ஸ் காலேஜ்ல நான் அதெல்லாம் உனக்கு சொல்லி தரலடா. நல்லா தீவிரமா யோசிச்சு பாத்துங்க. எப்படி இருந்தாலும் அவர் மாச சம்பளத்தை வாங்கி குடிச்சிருவாரு. அப்புறம் என்ன மாதிரி எவனாவது ஒரு இளிச்சவாய் சோடா புட்டி கிடைப்பான். அவர் அம்மனான ஒரு கசங்கள் 20 ரூபா நோட்டை வச்சிருப்பான், அதையும் வாங்கி பிளாட்ல சாராயம் குடிச்சிருவாரு. அப்புறம் நீங்க டென்ஷன்ல என்ன காய்கறி கடையில இருந்து பார்பர் ஷாப் வரை கண்டாப்னான்னு ஏறுவீங்க, எனக்கு மானம் போயிடும். அதனால எப்படியாவது திஸ் திங்க உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துங்கிற முடிவுல பிக் பாயிண்ட் அடிச்சிட்டேன் பாரு. இதுதான் மாச சம்பளம். ஒரு 350 குறைய ஆட்டோக்காக எடுத்துட்டேன். வரங்க, கடைசி ஒரு வார்த்தைங்க, ரொம்ப சென்டிமெண்டான விஷயம், நல்லா கேட்டுங்க. தப்பா ஒருத்தர் நடிக்கிறதுல தப்பு இல்லைங்க, ஆனா தப்பா ஒருத்தர் தப்பா நினைச்சதுக்கு அப்புறம் அவர் தப்பே செய்யறன்னு தெரிஞ்சுட்டு அந்த தப்பு நினைச்சு நம்ம தப்பா வருந்திக்கிட்டு இருக்க வேற மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம்னா நினைச்ச இடத்துக்கு வந்து சேர முடியல. டோட்டலி டோன்ட் மிஸ்டேக் மீ. இவன் கண்டி கோர்ட்ல ஆர்கியூ பண்ணா நித்தி அடி. அம்மா என்ன, ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட. ஜெயபாஸ்கர் நான் திருந்திட்டா, நான் திருந்திட்டேன், வேற வழி இல்லாம திருந்திட்டேன். ஹலோ, நான் ஏன் உங்களுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? தெரியுங்க, ஆட்டோ காசு 350 தான. ஐயோ அது இல்லைங்க, அதை நீங்களே வச்சுக்கோங்க. அன்னைக்கு உங்களை பத்தி நான் சோடா புட்டி திருட்டு முழின்னு அசிங்கமா என்னென்னவோ பேசி உங்களை நான் ரொம்ப நாரடிச்சிட்டேன். அன்னைக்கு நீங்க அண்ணனுக்கு உதவி செய்யறதுக்காக வந்தப்ப கூட உங்களை பத்தி நான் தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு இப்ப மன்னிப்பு கேட்டுட்டு போகலாம் தான் வந்தேன். அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே தப்பா நினைக்கிறது தப்பு இல்லைங்க, ஆனா தப்பா ஒருத்தரை பத்தி தப்பா நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு தப்பா நினைச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாம ஒண்ணு செஞ்சிட்டோம். என்னமா பாவம், ஏண்டா 12B ல பிப்பட் அடிக்கிற? துளுக்கான முன்னாடியில இருக்காங்க, நீ வந்தீங்கயா? அந்த பேக் எப்ப ஏமாறும் நான் பாத்துந்தா நைசா நீ கை விட்டியா? இது கையிலமா காலு? அடிக்கிறதுக்கு கை இருந்தா மட்டும் பத்தாதரா, கண்ணும் வேணும். சரி, அவளை வந்து பிக் பாக்கெட் கண்ணாடி போட்டாலும் கண்ணு தெரியாம போயிடுமா? ஐயோ துடைக்க வேண்டாம், அப்படியே வீசுங்க.
ஜெயில்ல அப்புறமா பண்ணிக்கலாம் கண்ணாடி கீழ விழுந்து போடுங்க ஐயோ நான் போறேன் உங்களுக்கு மேட்டர் தெரியுமா எனிவே கங்கிராச்சுலேஷன்ஸ் நம்மால கைய நிட்டனடா நான் அப்படியே ஃபுல் மூட்ல கைய பிடிச்சு ஒரு டூயட் பாடலாம் அப்படினு போனேன் திடீர்னு நாலு ரவுடி பசங்க வந்தாங்க நம்மள போட்டு பெண்ட கழட்டிட்டனடா ஒரு மாதிரி சமாளிச்சானே வெச்சுக்க சரி ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாடலாம் அப்படினு போனே நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க போய் படுத்துக்கங்க இன்னும் நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டடா ஐ டியர் ஜெயபாஸ்கர் எப்பவும் பிரிஸ்கா அலர்ட்டா இருப்பே இன்னைக்கு நான் ரொம்ப டல்லா இருக்கேன் எனி ஃபைனான்சியல் ப்ராப்ளம் அதெல்லாம் ஒண்ணுல சார் வந்து ஒரு விஷயம் சார் அத உள்ள வைக்கவும் முடியல வெளிய சொல்லவும் முடியல என்ன பண்றது தலையே வெடிச்சிடும் போல இருக்கு யா சார் சிரிக்கிறீங்க சித்து பாயிரவி டைம்ல எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது இப்போ அது உனக்கு வந்துடுச்சா என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சார் எங்க சீனியர் லாயரோட வைஃப் இருக்காங்கல்ல அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அட பாவி அவன் உனக்கு மதர் மாதிரி அவ்வளவு போய் இவ்வளவு கீழ்த்தனமா பேசுறே வாட் எ பேக் ஃபெலோ யூ ஆர் யூ ஆர் எ சீட்டிங் ஃபெலோ சார் நிறுத்துங்க சார் அந்த அம்மா தங்க மாதிரி போம்பள தானே ஷீ இஸ் நாட் எ கோல்ட் ஷீ இஸ் எ பிளாட்டினம் அவங்க போய் ஒரு துரோகம் பண்ணிருக்காரு அவருக்கு தெரியாம ஒரு சின்ன ஒரு செட்டப் பண்ணிருக்காரு இத மாமி கிட்ட சொல்லிட்டியா எப்படி சார் சொல்றது எப்படி சொல்றதா நீ என் பின்னாடியே வா நீ வெளியில நின்னுக்க உள்ள போய் நான் மாமி கிட்ட சொல்றேன் நீ பாத்து கத்துக்க ஐயோ வேணாம் சார் குடும்பம் பிரிஞ்சிரு சார் பெரிய குடும்பத்துல சொன்னா தான் சின்ன குடும்பம் பிரியும் இந்த விஷயத்தை மாமி காதுல போட்டா மாமி உள்ள பூந்து அடிக்கிற லூட்டில அந்த டிக்கெட் காலி சொல்லுங்க ஒரு வக்கீலாத்து மாமி ஒரு வாலிப பையனோட
கோர்ட் வாசல்ல சாப்பாடு போட்டு கொஞ்சறான்னு ஊரே பார்த்து சிரிக்குது. என்ன சொன்னேன், என்ன சொன்னேன் பாஸ்கி? காசு கொடுத்துட்டு வர கட்சிக்காரளோட மனசையெல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்ச உங்களால காலம் பூரா உங்க காலடியே கதின்னு விழுந்து கிடக்குற என்ன புரிஞ்சுக்க முடியலையா? அந்த குழந்தையோட வயத்து பசிய மதிச்சு அவனுக்கு சோறு போட்ட பாவத்துக்காக அவன் வாலிபத்தோட என்ன சம்பந்தப்படுத்தி பேசிட்டே? நீங்க நன்னா இருப்பேனா? ஊர்ல இருக்கிறவ ஆயிரம் சொல்லட்டுமேனா? உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? நெருப்பு இல்லாம புகையாதடி. நெருப்பு இருக்கு என் மனசுல, இல்ல உங்க மனசுல. அதான் புகையிறேள். வயசு வித்தியாசம் கூட பாக்காம ஒரு சின்ன பொண்ணோட மானம் கெட்டு போய் கோத்தெல்லாம் பார்க்க கோத்தடிச்சுட்டு உட்காந்துருக்கிற நீங்க, 20 வருஷமா கட்டின புருஷனையும் கழுத்துல கிடக்குற தாலியும் தவிர எதுவுமே தெரியாத என்ன பார்த்தா சந்தேகப்படுறேன். நல்ல வேலைடா ராமா, நீக்கு ஒரு பையன் பிறக்கல. பிறந்து அவனை மடியில போட்டு கொஞ்சிட்டு இருந்தேன்னா அத கூட சந்தேகம் கொண்டோட பாப்பேன். நீங்க ஒரு மனுஷனே இல்ல மிருகம், மிருகம் நீங்க மனுஷனே இல்ல. அவளுக்கு வீட்டுக்கு போறேன். என் ஒய்ஃப்னால என் நிம்மதி போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. இந்த நிலைமையில நீங்க எப்படி டிரைவ் பண்ணிட்டு போவீங்க? நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல படுக்கவே காலைல எந்திரிச்சு போட்டோம். வாங்க சார் போலாம். சார் தேங்க்ஸ். பழக்கம் இல்லாத பார்த்து வாந்தி எடுக்க போறாரு, பார்த்து படுக்கவே. சரிண்ணா. முன்னால உடம்ப காட்டி ஆடணும். என் கூட பெர்மனண்டா செட்டில் ஆயிரு வித் டிரெஸ். எதுக்கு சொத்துக்காக கேஸ் நடத்தணும்? என் சொத்தையே உனக்கு எழுதித்தரேன். என்ன சைலண்ட் ஆயிட்ட? அக்ரிமெண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் தான் அணைச்சுக்கிறியா? மிஸ்டர் தேசிகாச்சாரி. யாரு டைபிஸ்டா? பிளீஸ் கெட் அவுட். என்ன மாப்பிள்ள, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மாமாவை வெளியே போய் சொல்ற? மானத்தை வித்து பிழைக்கிறதுக்காக நாங்க மலேசியால இருந்து வரடா படிச்ச முட்டாள். ஒரு தாயா மதிச்சா ஒருத்தன், அவனும் சம்சாரத்தோட சம்பந்தப்படுத்தி பேசின. உன்னை தாப்படா நினைச்ச இந்த பொண்ணுகிட்ட நீ தப்பா நடக்கிற. உன்னை எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு போட வெளிய. அவளுக்கு பைத்தியம். சன்செட் ஆயிடுச்சு, சீக்கிரம் கீழே வாங்க சார். மனித சஞ்சாரமே இல்லாம ரொம்ப ஜாலியா பறந்துகிட்டு இருக்கேன் சார். சொன்னா கேளுங்க சார், பிளீஸ். வணக்கம் சார். வணக்கம். என்ன ஈவா வர சொன்னாரு? எங்க சார் அவரு? அதோ மேல பறந்துகிட்டு இருக்காரு.
என்னடா பிராக்டீஸ் எல்லாம் ஒழுங்கா நடக்குதா? அதெல்லாம் பயங்கரமா நடக்குதுல்ல. இப்ப கூட ஒரு கட்சி ரெண்டா உடைஞ்சு போச்சு. கொடி கம்ப யாருக்கு சொந்தம்னு ஒரே தகராறு. அது விஷயமா தான் லா பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அந்த கோஷ்டி என்னைய வாதாட சொல்றாங்க, இந்த கோஷ்டி என்னைய வாதாட சொல்றாங்க, அதான் கன்ஃபியூஷன். பட் ரெண்டு கோஷ்டியுமே உனக்கு பணம் கொடுக்கறது இல்ல. எப்படி தெரியும்? பிளஸ் டூல தச்ச பேண்டே என்ன போட்டிருக்கே? வக்கீல் தொழில சம்பாதிக்க முடியலன்னா வேற தொழில் பார்க்க வேண்டியதானே? ஏண்டா வக்கீலுக்கு படிச்சுட்டு வட போண்டா சுட்டு வைக்க சொல்றியா? நான் மட்டும் என்ன ஆயுர்வேதிக்கா படிச்சேன்? நானும் வக்கீலுக்கு தான் படிச்சேன். கேஸ் கிடைக்கல, தொழில மாத்திட்டேன். கோயம்புத்தூர்ல புதுசா ஒரு ஸ்பின்னிங் மில் ஆரம்பிச்சிருக்கேன். அங்க வந்து நீ அசிஸ்டன்ட் மேனேஜரா ஜாயின் பண்ண, தொழில் கத்துக்க. 5 மாசத்துல உன்னை ஜிஎம் ஆக்கிடுறேன். என்னடா யோசிக்கிற? நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் டைம் கொடுக்கறேன். கேஸ் கிடைச்சா வக்கீலாவே இரு, இல்ல ட்ரெயினுக்கு டிக்கெட் ரெடியா இருக்கும். பெஸ்ட் ஆஃப் லக். உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாம் கேஸ் கிடைச்சிருக்கா? இல்ல நம்மள வெறுப்பு ஏத்துறதுக்காக ஆளுக்கு ஒருத்தர் புடிச்சிட்டு வேக வேகமா அலையறானுங்களா? என்ன உயர்வா நினைச்ச அந்த பொண்ணு நான் தப்பா நினைச்சிட்டேன். அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு சாந்தி அடையும். மனுஷால்ட்ட தப்பு பண்ணிட்டு பகவான்கிட்ட மன்னிப்பு கேக்குறத விட அந்த மனுஷா கிட்டே போய் மன்னிப்பு கேக்குறதுல எந்த தப்பும் இல்ல. போயிட்டு வாங்க. பார்வை இருக்கிறவங்க தான் நான் பகல ராத்திரியும் இப்போ
குருடா. இப்ப நீதான் குருடா. நிரோஷாவை கொண்டுட்டாங்கன்னு நம்ம ஐயாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஜெயபாஸ்கர் வந்திருக்கு சார். சார் பேசு. ஏன் சார் பேச மாட்டேங்கிறீங்க? என்னடா சார் நடந்துச்சு சார்? பிளீஸ் சொல்லுங்க சார். சார் நீங்க சொன்னாதே எதையுமே என்னால செய்ய முடியும் சார். சார் என்னமோ மாதிரி இருக்கீங்க சார். சார் அவர் பேசுற நிலைமையில நீங்க போலாம். என்ன வேணும் சார்? உங்க சிஸ்டரோட கொலை வழக்குல எங்க வக்கீல் ஐயாக்கா நான் தான் ஆஜராயிருக்கேன். ஆனா அவரு தான் கொலை பண்றாரு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அது தப்பு சார். வேலைக்கு ஓனா சாட்சிங்கிற மாதிரி அவனுக்கு வக்காலத்து வாங்க நீ வந்திருக்கியா? உங்க தங்கச்சியோட உயிர் போயிடுச்சுங்கிற கோபத்துல ஒரு தாயோட தாலி பறிபோக காரணமா இருக்காங்க சார். சொத்து மீக்கிறதுக்காக சொந்த பூமிக்கு வந்த எனக்கு இருந்த ஒரே சொந்தத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். என் ஆத்திரத்தை தூண்டாத. அந்த கொலைகாரனை பத்தி பேசாத சார். நான் சொன்ன நம்பங்க சார். அவர் அந்த கொலையை பண்ணல சார். சார் அதுக்கு உண்டான சாட்சி வேணால கொண்டு வந்து நிறுத்த முடியும் சார். சார் பிளீஸ் ஒரு தடவை என்ன கொலைகாரன நேர்ல பாத்தியா? ஆமா, அன்னைக்கு நான் சொன்னப்ப நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே அதே ஆளுதான். அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வரும்போது என் கண்ணால பார்த்தேன். ஆமா, நீ எதுக்காக அங்க போன? ஐயோ, கொலகாரே, கொலகாரே, யாராவது ஓடி வாங்களே, ஓடி வாங்க, கொலகாரே, சீக்கிரமா ஓடி வாங்களே, இங்க வாங்க, அதோ, அதோ கொலகாரே ஓடிட்டு இருக்கான்.
ஆயுள் தண்டனை கைதியா சென்ட்ரல் ஜெயில இருக்கிறவன் எப்படி வெளியே வந்து ஒரு கொலை பண்ண முடியும்? ஏன் அவன மாதிரி இன்னொருத்தர் இருக்க கூடாது? கிழிஞ்சிரு போ. சினிமாலயே இப்ப டபுள் ஆக்ட் போட்டதை விட்டாங்க, வாழ்க்கையில எப்படிமா முடியும்? ஒரு சமயம் யாராவது அவனுக்கு பணம் கொடுத்து கொலை பண்ண சொல்லி சொல்லிருப்பாங்களோ? ஏங்க, அவனே ஒரு ஆயுள் தண்டனை கைதி, ஆயுசு பூரா ஜெயில இருக்க போறவன். அவன்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்தா அதை வச்சுக்கிட்டு ஜெயில என்ன பண்ணுவான்? பேருதான் ஆயுள் தண்டனை, சாகிற வரைக்கும் ஜெயிலுக்குள்ளேயே இருக்க போறான். அதுவும் காந்தி ஜெயந்தி அப்படி அப்படின்னு போயிருச்சுன்னா 6-7 வருஷத்துல வெளியே வந்துட போறான். வந்த அந்த பணத்தை வச்சு ஜாலியா இருக்க போறான். யோ சார், அந்த ரெக்கார்ட் ரூம்ல ராபர்ட்டோட ஃபைல் இருக்குது, எடுத்துட்டு வா. எஸ் சார். சார் இந்தாங்க சார். ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருந்தான். இந்த பேப்பர்ல அவன் பேரு, அவன் அட்ரஸ், அவன் ஜெயிலுக்கு போன தேதி எல்லாத்தையும் குறிச்சு கொடுத்துருக்க. அவன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் அக்கவுண்ட்ல யாராவது பணம் கட்டிருக்காங்களா, அப்படி கட்டியிருந்தா எந்தெந்த தேதியில எவ்வளவு அமௌண்ட் கட்டிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்குள்ள எனக்கு வரணும். என்ன ஏங்க இந்த வீட்டுல ராபர்ட் ஒருத்தர் இருப்பாரு, அந்த ஆள் தான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் 4 வருஷம் ஆச்சு. என்ன சார், என்ன வேணும்? சகோதரர் செயலாளர் போல இருக்கு. பிஜேபி போகணுமா? சார் என்ன வேணும்? 1 பாட்டில் கோனியாக் பிராண்டி. சார் விட்டுட்டேன்னு சொன்னீங்களே. ஜெயபாஸ்கர் விட்டுட்டேன், வேற வழி இல்லாம விட்டுட்டேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ என்ன விட்டுடு சார் உங்களுக்கு? நோ, ஹி இஸ் நாட் ஆல்கஹாலிக். அவனுக்கு மட்டும் ஒரு 2 கிளாஸ் எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொண்டா போ. முக்கியமான ஆதாரங்களை கனிமரா லைப்ரரி கிளாக் ரூம்ல வச்சிருக்கேன். இதுதான் அந்த டோக்கன்.
நான் அவங்கிட்ட சின்சியரா ஒர்க் பண்ண என் சிஸ்டர் அவன் கொன்னுட்டான். நீங்க தான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். சார், இந்த அட்ரஸ் எங்க சார் இருக்கு? நம்பவே முடியல சார். நிச்சயமா வந்த கொலைகாரன். ஹி இஸ் எ பேயிங் கில்லர். அவன் சொல்றது கரெக்ட் சார். அபிஷியலா ஆயுள் தண்டனை கைதியா இருக்கிற ராபர்ட்டோட அக்கவுண்ட்ல எதுக்காக சோடாம்பிகா ஃபைனான்ஸ் பெரிய பெரிய அமௌண்டா போட்டுருக்கணும்? ஆமா சார், என்னைக்கெல்லாம் அவனோட அக்கவுண்ட்ஸ்ல பணம் போடப்பட்டிருக்கோ அதுக்கு அடுத்த நாள் கொலை நடந்திருக்கு சார். கொலை செய்யப்பட்ட அத்தனை பேருமே ஏதோ ஒரு விதத்துல சோடாம்பிகா ஃபைனான்ஸுக்கு சம்பந்தப்பட்டவங்க. சோடாம்பிகா ஃபைனான்ஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் முக்கியமான எவிடன்ஸ் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு சார். ஆனா அவர் ஷூட் பண்ணிட்டாங்க. அந்த எவிடன்ஸ் எங்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கும் பயங்கரமான முயற்சிகளா நடந்துச்சு. ஆனா நான் எப்படியோ சமாளிச்சு அதை எங்கிட்ட வச்சிருக்கேன் சார். ஆமா, அதுல என்ன இருக்கு? அந்த பைக்குள்ள 5 ஃபைல் இருந்துச்சு சார். ஆனா அதுல இருந்த பேப்பர் எல்லாமே வெள்ள பேப்பர்ஸ், சில ஸ்டாம்ப் பேப்பர்ஸும் இருந்துச்சு. ஆனா அதுல எதுவுமே எழுதப்படல. என்ன பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு எழுத்துக்கள் அதுல இருக்கிறோம்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஒரே மாதிரி 4 டிஜிட்டல் வாட்ச் இருந்துச்சு சார். அந்த பைக்குள்ள ஏன் அந்த வாட்சுகள்லாம் வந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்த எனக்கு எதுவுமே தோணல. உள்ள இருக்கிற கைதியும் ஒண்ணுமே இல்லாத பேப்பரையும் வச்சுக்கிட்டு சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்கிற ஒரு பெரிய மனுஷனை கொலையில சம்பந்தப்படுத்தி பேசுறீங்களே, இதுதான் நீங்க லா காலேஜில் படிச்ச லட்சணமா? ஒண்ணுமே இல்லாத பேப்பரை பறிக்கிறதுக்கு அவன் ஏன் சார் இவ்வளவு முயற்சி பண்ணா? இப்பெல்லாம் தப்பு பண்றதே பெரிய மனுஷங்க தான். துண்டு போட்டவனுங்களாம் துகுடா பசங்க ஆயிட்டானுங்க.
நீங்க கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் எடுத்து இன்வால்வ் ஆகி என்னோட பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட் ஜெயபாஸ்கருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதோ பாருங்க மிஸ்டர் ஜெயபாஸ்கர், ஆயுள் தண்டனை கைதி ராபர்ட் தான் குலகாரன்னா கொலை நடந்தப்போ அவன் ஜெயிலுக்குள்ள இல்லைங்கிறது நிரூபிக்கணும். அல்லது இனிமேலாவது அவன் ஜெயில இருந்து வெளியில வர்றப்போ கையுங்களோபா அவனை பிடிக்கணும். உங்ககிட்ட இருக்கிற ஒயிட் பேப்பர்ஸ் எல்லாம் எங்கிட்ட கொண்டு கொடுங்க. எங்க கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதெல்லாம் அனுப்பிச்சு அதுல ஏதாவது எழுத்துக்கள் இருக்கான்னு நாங்க கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ சார். நாங்க வரோம் சார். உங்க போன் நம்பர் கொடுத்துட்டு போங்க, ஏதாவது தகவல் எல்லாம் உடனே கான்டாக்ட் பண்றோம். தேங்க்யூ சார். 474849 474849 என்ன சார் அது? அவர் சொன்ன நம்பரை ரெக்கார்ட் பண்ணேன். அப்படி பண்ணலாமா சார்? ஓ எஸ் சார். எனக்கு கிடைச்ச வாட்சர் கூட இதே மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஒரு சமயம் முக்கியமான எவிடன்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கலாம் இல்லையா? ஓஹோ அப்படியா, இட் இஸ் பாசிபிள். வர சார். கூட்டும்போது இந்த சலான் கீழே கிடந்தது. சலானா? என்ன சலான்? பேங்க் சலான். ஆனா இது நம்ம அக்கவுண்ட் இல்ல. எந்த பேங்க் அது? இந்தியன் பேங்க். அக்கவுண்ட் நம்பர் 612. அந்த ஆயுள் தண்டனை கைதி ராபர்ட் பேர்ல சவுடாம்பிகா ஃபைனான்ஸ் பணம் கட்டான். அந்த பணத்தை வாங்கிட்டு தான் அவங்க கண்டிச்சு கொலை பண்ணான். இது உண்மை. கொண்டா, நீ போய் வக்கீல் ஜெயபாஸ்கர்ட்ட நிரோஷா கொலை வழக்குல முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கூட்டி வா. சீக்கிரம் போ. யாரோ நாலு பேர் கார்ல வந்தாங்க. அவ கண்ணு தெரியாதவன் சார், அடிச்சு கார்ல தூக்கிட்டு போயிட்டாங்க சார். எங்க அந்த பைய சொல்ல தெரியாது. எங்க எவிடன்ஸ்? டேய் அவனை விட்டுற. அந்த எவிடன்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். சீதா, சீதா, யாரது போன் வந்திருக்கு? யாரு தெரியல. ஹலோ, உங்க வீட்டுல ஒரு முக்கியமான ஃபைல் இருக்கு. அதை இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்குள்ள நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருனா, இல்ல உங்க அண்ணனை யமனுக்கு பலி கொடுத்துருவேன். எவனோ ஒருத்தன் கேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக உன் சொந்த அண்ணனை யமனுக்கு பலி கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எங்க ரயில்வே கேட்டுக்கு பக்கத்துல இருக்கிற டெலிபோன் புத்தரே? சரி,
கண்டினியூ என்கொயரிஸ். மேடம், மெட்ராஸ்க்குள்ள எங்கெல்லாம் ரயில்வே ட்ராக் பக்கத்துல டெலிபோன் பூத் இருக்கு? பீச் ஸ்டேஷன், சென்ட்ரல், எக்மோர், கோடம்பாக்கம், நியர் ஏர்போர்ட் திருச்சூலம். அவ்வளவுதாங்க. தேங்க் யூ மேடம்.
பாஸ்கர் என் தங்கச்சியை மன்னிச்சிருப்பா. உன்னை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பா படைச்சேன், அதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டியே. நான் இந்த கேஸ்ல ஜெயிக்கிறது உனக்கு இஷ்டம் இல்லையா? இந்த கேஸ்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா பெரிய அட்வொகேட்ங்கிற கிரீடம் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனா எங்க அண்ணனை பலி கொடுத்ததா அந்த கிரீடத்தை நீங்க சூட்டிக்கணுமா? மகுட சூட்டிக்கிறதுக்கா நான் ஒண்ணு இந்த கேஸ்ல ஆஜராகல. ஒரு தாயோட மாங்கலியத்தை காப்பாத்திருக்காத ஆஜரான. இத பாருங்க, எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. என்ன வளர்த்து ஆளாக்குறது என் அண்ணன் தான், அவர் தான் எனக்கு எல்லாம். இன்னொருத்தருடைய உயிரை காப்பாத்துறதுக்காக என் அண்ணனை பலி கொடுக்கற அளவுக்கு நான் ஒண்ணு பெரிய தியாகம் இல்ல. நீ உன் அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நான் பாராட்டுறம்மா, ஆனா அதுல பத்துல ஒரு பங்கு கூட நீ என்ன புரிஞ்சுக்கலங்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. தங்கச்சி, உன்னை பொறுத்த வரைக்கும் ஜெயபாஸ்கர் ஒரு அட்வொகேட், அவன் நடத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு கேஸ். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் மை பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், இஸ் மை ஹீரோ, அவன் நடத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு போராட்டம். எடுத்து நடத்துற ஒவ்வொரு கேஸ்லயும் ஸ்டூடெண்ட் ஜெயிக்கணும், அதுக்காக நான் உயிரை கூட தருவேன். நீ என்னடானா என் உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவன் கேஸ சாகடிக்கலாம்னு பாக்குறேன். இந்த பாருமா, இந்த கேஸ்ல மட்டும் அவன் தோத்தான்னா அந்த அவமானத்தை என்னால தாங்க முடியாது, அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஒரு நல்ல காரியத்துக்காக உங்க அண்ணன் சாகிறது சரியா இல்ல தோத்து போய் அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறது சரியா, நீயே முடிவு பண்ணிக்க. என்ன மன்னிச்சிருங்க, சீனியர் லாயரோட கேஸ்ல எவ்வளவு சின்சியரா அலைஞ்சிட்டு இருக்க, எதுக்காட நீங்க வர சொன்னேன்? முதல்ல டீயே குடிடா. டேய் சொல்றா. ஆமா, அன்னைக்கு என்ன சொன்னேன், அந்த ராபர்ட் அக்கவுண்ட்ல என்னைக்கெல்லாம் பணம் கட்டறாங்களோ அன்னைக்கெல்லாம் கொலை விழும்னு சொன்னேன்ல? ஆமா, இருக்கு என்னப்பா. முதல்ல டீயே குடிடா. நீ சொல்ற இல்லையா, இன்னைக்கு அந்த ராபர்ட் அக்கவுண்ட்ல 150,000 ரூபாய் பணம் கட்டி இருக்காங்க. என்ன முதல்லயே சொல்ல மாட்டா? என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரா சார்? ஆமா, நீ எந்த கார்ல வந்துகிட்டு இருக்க? ஒயிட் மாருதி கார்ல சார். அப்படியா? ஆமா சார். நீ டென்ஷன் ஆகாம பாட்டு கேட்டுக்கிட்டு வா, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார்.
வாங்க மிஸ்டர் ராபர்ட், வாங்க வாங்க. நைஸ் டு see you. வணக்கம் சார். வணக்கம். ஆமா சார், ஒரே கலர்ல அவ்வளவு மாருதி காரும் என்ன ஏன் சார் ஒன்னா ஃபாலோ பண்ணிச்சு? அவனால ஒரு மாருதி கார் தான் ஃபாலோ பண்ண முடியும், ஆனா என்னால 1000 கார் அனுப்ப முடியும். அவங்க அழகிறான் சின்ன பைய. வழக்கம் போல உங்க அக்கவுண்ட்ல 150,000 ரூபாய் போட்டிருக்கேன், இந்தாங்க. ஏ சார், இன்னைக்கு முடிய போறது யாரோட ஆயுசுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உன்னோட ஆயுசுதா? சாரி மிஸ்டர் ராபர்ட், ஐ அம் வெரி வெரி சாரி. எவரவனோ உயிரெடுக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துருக்கேன், உங்களை நான் ஓசியில் கொள்ளுவேனா? நோ நோ நோ, தட்ஸ் வை ஐ ஹவ் பேட் எ வெரி வெரி ஹெவி அமௌண்ட். இப்போ உங்களுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கிற போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி மிஸ்டர் ராபர்ட் உங்களை உயிரோட விட்டு வைக்க முடியும்? லுக், வாட் எல்ஸ் கேன் ஐ டு? ஐ அம் ரியலி ஹெல்ப்லெஸ். நான் உங்களுக்கு எவ்வளவு சின்சியரா இருந்தேன் சார், என்ன போய். உங்களோட சின்சியரிட்டியை நான் எப்பவுமே மதிக்கிறேன், ஆனா எனக்கு என் சீக்ரெட்ஸ் தான் முக்கியம். உங்களை நான் சுட்டு கொன்னுட்டா அது கொலை, ஆனா வெளியே விட்டுட்டா அது தற்கொலை. நான் சாக விரும்பல மிஸ்டர் ராபர்ட், எனக்கு நிறைய வேலை இருக்கு. லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தா உங்களை மாதிரி கில்லரை நான் வாங்க முடியும், ஆனா கோடி கணக்கில் ரூபாயை கொடுத்தாலும் என் உயிரை வாங்க முடியுமா? யூ டெல் மீ, யூ டெல் மீ மிஸ்டர் ராபர்ட். 1000 தான் இருந்தாலும் இவன் நமக்காக நாய் மாதிரி உழைச்சவன், இவன் சாகிறத என் கண்ணால பார்க்க முடியாது. நான் போயிடுறேன், அதுக்கப்புறம் சுட்டுடு. ராபர்ட் ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்த குற்றவாளி, அவரை இந்த உலகம் பூரா தேடிக்கிட்டு இருக்காங்க.
அவன் இந்த உலகத்தை விட்டு போன விஷயம் நம்ம ரெண்டு பேருக்கு தான் தெரியும். ஆனா உன்னாலையும் இதை வெளியே போய் சொல்ல முடியாது. என்ன, நாளைக்கு மார்னிங் உன்னை நான் கொல்ல போறேன். ஏன் ஆட்கள் தான்டா உன்னை கொல்ல போறாங்க? மை டியர் பாய்ஸ், பாஸ்கிய அழைச்சிட்டு போய் உள்ள வச்சிருக்கோமே நிரோஷாவோட அண்ணன், அவனோட சேர்த்து கொண்டுடுங்க. போடா சோராபுட்டி, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. சந்தோஷத்துல சாக போற, இவனை எடுத்து பிரயோஜனம் இல்ல. நீ போய் மாமியவாது காப்பாத்து பிளீஸ். சொல்லுடா பாஸ்கர், நாம மோதிட்டு இருக்கிறது சாதாரணமான ஆள் இல்ல சார். அந்த மலையோட மோதி ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை வர வர எனக்கு சுத்தமா போயிருச்சு சார். தண்டனை நிறைவேற்றுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஐயா குற்றவாளி இல்லைன்னு எப்படி நிரூபிக்க போறேன்னு எனக்கு தெரியல. அப்படின்னா பாஸ்கி மன்னிச்சிருங்க. வசதியானவன் கொலகாரனா இருக்கிறதுனால என் ஃப்ரெண்ட் தூக்குல தொங்கணும், அவன் பொண்டாட்டி தாலி இறக்கணுமா? ப்ரொஃபசர் சார், பாஸ்கி ஏன் பெயரன்? இந்த காலத்துல பெத்த குழந்தைகளே தாயார் தகப்பனாரும் கவனிக்காத போது என்ன தாயா நினைச்ச இந்த பாவத்துக்காக ரத்த சிந்தின் இருக்கா? அவனாலதான் முடியலங்கிறானே. யாரால முடியாது? நீ என்னமா அர்த்தமெல்லாம் பேசிக்கிட்டு, இவனாலே முடியாது. இவனை பத்தி இவனுக்கே தெரியலமா, அதனாலதான் இவனே போய் பலசாலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். Where there is honest and straight forward, nobody can let you down, even if it is supreme power. Carry on, my son. உன் எதிரிகிட்ட பணமோ அவன் கையாளும் கிட்ட துப்பாக்கி தான்டா இருக்கு. ஆனா உங்ககிட்ட தைரியமும் புத்திசாலித்தனமும் இருக்கு. துணிஞ்சு நின்னா அவனுங்களை துவம்சம் பண்ணிடலாம். My dear brilliant student ஜெயபாஸ்கர், you are not an ordinary man. You are an army. You are navy. You are an air force. சட்டம் இது யார் போட்ட
பீச்சு வெள்ளம் சிங்கம் உறங்கும் நேரம் எலியும் ஏறி கடிக்குமாம் ஏறி மச்சம் வாழ்விங்கு துச்சம் ஆகாயம் போட்டு விட்டு அங்கேயும் தோட்டமிட்டு விண்ணாட வேண்டும் ஈரனே யார் இட்ட சட்டம் இது யார் போட்ட வட்டம் நம் தோல் தட்டினால் வெற்றியே
ட்ரை பண்ணு. என்னடா பாக்குற? முக்கா பேண்ட் ஹீரோ தான். ஆமா, நீங்க என்ன சொன்ன? முக்கா பேண்ட் போட்டவனால ஹீரோ ஆக முடியாதா? கோடு போட்ட அண்டர்வேர் தெரியுற மாதிரி லுங்கிய மடிச்சு கட்டிட்டு இன்னைக்கு ஹீரோ ஆகலாம்டா. உன்னை எல்லாம் உதைக்கிறதுக்கு முக்கா பேண்ட் அதிகம்டா பரதேசி. ஜட்டி மட்டும் போதுடா கபோதி. முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். ஆனா இப்ப நாமே வந்திருக்கோம். என்னடா முழிக்கிற? குரல், திருக்குறள். சரி, பல்லவன் பஸ்ல போயிருந்தா உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீ தான் ஃபாரின் கார்ல போறவனாச்சே. வழக்கமா இந்த மாதிரி சீன்ல நிறைய லோட 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 வசனம் பேசிக்கிட்டு தான் அடிச்சுக்குவாங்க. ஆனா நான் அடிச்சுட்டு பேசலாம்னு இருக்கேன். எப்படி நேனா, பிரார்த்திக்கலாமா இல்ல அடிச்சுக்கலாமா? அடிச்சுக்கலாம். அடிச்சுக்கலாமா? அடி.
தெரிஞ்சவரான இந்த வழக்கை விசாரித்ததில் தன் சொந்த லாபங்களுக்காக பல கொலைகளை செய்திருக்கிறார் படேசா என்பது நிரூபணமாகிறது. எனவே இபிகோ 302 செக்ஷன் படி குற்றவாளியை சாகும் வரை தூக்கிலிடும்படி கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. தேசிகாச்சாரி நிரபராதி என்று தீர்மானித்து கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது.